வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாதன் ஆர்முகம். நம்ம கூத்தாடிகள் சேனல்ல இன்னைக்கு எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேர்பாரி அப்படின்ற ஒரு நாவல் பத்தி பார்க்க போறோம். இந்த புத்தகம் ரெண்டு தொகுப்பா வந்திருக்கு, வெங்கடேசன் பத்தி குவித்து மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை நம்ம நிறைய சொல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட பேசலாம். இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல குறிப்பிட்டு சின்ன சின்ன சாப்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடித்த பாகங்கள அடுத்த வீடியோக்குள்ள நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு முருகன் வள்ளி அவங்களோட காதல் பத்தி நம்ம பார்க்க போறோம். முருகன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவரா அப்படின்னா, ஆமா, முருகன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர். முருகன் அவர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வேடர் குல தலைவனா இருப்பார். வேடர் குல தலைவன் கூட இல்லை, வேடர் குலத்துல இருக்கிற ஒரு 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 இளைஞன். அவரோட ஃப்ரெண்ட் வந்து எம்பி. இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னா, மலைப்பகுதிகளில் வந்து யானைகள் எதுவும் காட்டுப்பட்டைகள் எதுவும் வராம பாதுகாக்கிறது அவங்களோட வேலைகளா இருக்கும். திணைக்குளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது திணை வரகு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து பயிரிட்டு இருப்பாங்க. அதை பாத்துக்கிறதுக்கான வேலை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சுனைக்கு, அதாவது அருகே சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கு தண்ணி எடுக்க வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. அது யாரா, வள்ளி அவரோட தோழியோட போவாங்க. வள்ளி வந்து கொடிக்குளம் அப்படின்ற ஒரு ஒரு குளத்தை வந்து சேர்ந்தவங்க. இப்போ முதல் முதல்ல வள்ளியை பார்க்கும்போதே முருகனுக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஆனாலும் வந்து தைரியமாக பார்க்கறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் வள்ளிக்கும் முருகன் அவர் மேலே வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அடிக்கடி வந்து அவங்க போகும்போது கடந்து போகும்போது பார்க்கறது இதெல்லாம் இருக்கும். அமர்தர் வந்து முருகன் போய் வள்ளிட்டு வந்து பேசுவார். என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி உன்னோட பேச விரும்புறேன், கூட வா அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது வள்ளி சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி. ஆனாலும் வள்ளி அவங்களுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பார் முருகன் வந்து வள்ளிக்கிட்ட, நீ என்னோட ஒரே ஒரு மட்டும் நான் சொல்கிறேன், எடுத்து மட்டும் வா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவங்க தோழிகள்ட்ட வந்து இந்த பானையெல்லாம் கொடுத்துட்டு வள்ளி வந்து முருகனோட போவாங்க. போவாங்க, போவாங்க, ரொம்ப நடந்து போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு ஒரு பெரிய மலை இருக்கும். மலையில இருந்து சின்ன ஒரு நீரோடை ஓடிட்டு இருக்கும். அது பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வந்து எதுவுமே காய்க்காம வெறுமனே ஒரு சின்ன சின்ன பச்சை இலைகள் அப்படின்ட்டு அங்கே வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த பூ காய் பழம் எதுவுமே இருக்கு, எந்த ஒரு வாசனம் எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு நார்மலாக இருக்க ஒரு மரமாக இருக்கும். முருகன் வந்து வருவார், வள்ளி பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நின்றுட்டு இருக்கும் அந்த மரத்திலே வந்து பார்த்துட்டே இருப்பார். இதை பேசுங்க அப்படின்னா, இல்லை பேச வேண்டாம் அப்படின்னு அவர் பார்த்துட்டு வள்ளி என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தில் பட்டைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டை என்ன பண்ணுறது அவர் டப்புனு உடைச்சிடுவாங்க. சின்ன ஒரு பட்டை அப்படி இது பண்ணுவாங்க, எறும்பு ஒன்று ஊறிட்டு எறும்பு அப்படி தாறி தள்ளி போகும். பட்டையை எடுத்துட்டு நிற்பாங்க. முருகன் சொல்லுவார், சரி போகலாம் அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே பேசாமல் போகலாம் அப்படின்னீங்க, இல்லை நான் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மரத்தில் இந்த பட்டை மட்டும் தூக்கி போட்டு திரும்ப வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த நாள் போயிடும். அடுத்த நாள் தான் அவரும் அவரோட ஃப்ரெண்டு எம்பி, சில முருகனோட ஃப்ரெண்டு எம்பி ரெண்டு பேரும் மறுபடியும் திணைப்பழம் பாதுகாக்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வள்ளி மறுபடியும் எனக்கு தண்ணி எடுக்க போவாங்க. போகும்போது முருகன் போய் நிற்பார். பார்க்கும்போது வள்ளி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சும்மா கடந்து போவாங்க. திரும்ப முருகன் போய் பேசுவார். என்ன பண்ணால், இன்னைக்கு என்னோட வர முடியுமா ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து வள்ளி சொல்லுவாங்க, எறும்பு ஒரு மரத்தில் ஒருதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் இங்கேயே என்னோட குளங்கள் பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்கு, நான் இங்கேயே பார்த்துக்குவேன், இல்லை இல்லை இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் வாங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பாரு. ஆக்சுவலாக வள்ளிக்கு போகணுன்ற விருப்பம் இருக்கும், இருந்தாலும் வந்து கொஞ்சம் விட்டு பிடிப்பது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. நான் வரல போவா அப்படின்னா, இல்லை நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லுவார். சரி சொல்லிட்டு வள்ளி அந்த ரெண்டாவது நாள் வந்து அவரோட போவாங்க. போகும்போது அதே அருவி அதே ஓடை தண்ணி ஓடிட்டுருக்கும். அந்த மரம் வந்து எதுவுமே காய்க்காம பச்சை இலைகள் இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும் மாதிரி ஒரு மரம் இல்லை. இப்போ என்னன்னா ஃபுல்லாக பூத்து குளிர்ந்துருக்கும், ஃபுல்லாக அப்படியே பூக்களாக இருக்கும். வாசம் அப்படியே வந்து நெஞ்சு அப்படியே ஃபுல்லாக மனம் வந்து அப்படியே மனசு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் பயங்கரமாக இருந்திருக்கும். பார்த்துட்டு வந்து வள்ளிக்கு வந்து இது எப்படி நடந்துச்சு, நேற்று இந்த மரம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. அப்போ மரத்து பக்கத்தில் போவாங்க. இந்த மரத்தோட பேர் வந்து ஏழிலை பாலை, மரத்தோட பேர் வந்து ஏழிலை பாலை. இது என்னன்னா, இது வந்து ஒரு ஆண் மரம். இந்த ஆண் மரத்துக்கு வந்து நீ நேற்று வந்து இந்த மரத்தை வந்து தொட்டு அந்த பட்டையை உடைச்சில்ல, இது வந்து உன ஒன்று மூலமாக தான் வந்து கருவுட்டுருக்கு. இது வந்து நீ தான் இந்த மொத்த பூக்களுக்கு ஒரு தாய். இது வந்து பெண்ணோட சுவாசத்தை உணர்ந்தும் அதோட ஸ்பரிசத்துலேயும் வந்து பூக்கக்கூடிய ஒரு மரம், இது வந்து ஆண் மரம், அந்த மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏழிலை பாலை. அப்போ தான் வந்து வள்ளி வந்து இவ்வளோ தூரம் ஒருத்தர் காதலிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அவரோட வந்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து ஓடி போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓடி போகிறதோட இலக்கிய பேர், ப்ராப்பரான பேர் என்னன்னா உடன்போக்கு. உடன்போக்கு அப்படின்றது என்னென்னா, ஒரு காதலனும் காதலியும் அவங்களோட காதல் திருமணம் செய்திகளுக்க கடந்து போகிறது வந்து உடன்போக்கு. உடனே வந்து அப்படியே கல்முனைக்கு போவாங்க. எம்பி அவரோட ஃப்ரெண்டு எம்பிக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், இதை கண்டிப்பாக முருகன் வந்து வரும்போது
வள்ளியோட வரப்போறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய சந்தனம் வரும், இயற்கையிலேயே பெரிய சந்தனம் வரத்துல சிலாப்பொடின்னு சொல்லுவாங்க. சிலாப்பொடி தான் வந்து எவ்வளவு காத்தடிச்சாலும் அருகவே அறுபடவே அறுபடாத ஒரு 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 கொடி. அந்த கொடி எடுத்து வந்து ஒரு பெரிய பரம் கட்டுவார். ஏன்னா முருகனுக்கும் வள்ளிக்கும் அன்னைக்கு வந்து தலை ஞாயிறு இரவு சொல்றாங்க. தலை ஞாயிறு இரவு தான் இப்ப சொல்ற ஃபர்ஸ்ட் நைட் சொல்றாங்க இல்லைங்களா, தலை ஞாயிறு இரவு. அதனால வந்து ஃபுல்லா வந்து சந்தன மரத்துல சிலாப்பொடி வச்சு கட்டைகள்லாம் வச்சு பரம் அமைச்சிடுவாங்க உச்சியில. ஏன்னா யானைகள் வந்தாலும் பண்ணி கூட்டங்கள் வந்தாலும் எதுவுமே வந்து இடிச்சாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு இருக்க மாதிரி கட்டுவார். ஸோ முருகனுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எப்படி நமக்கான ஒரு இடம் ரெடி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உடன் போக்குவாங்க. இப்போ தேவி கட்டிட்டு திரும்ப வருவாரு. வந்தோடனே எங்க உனக்கு வந்து பரம் அமைச்சிருப்பாருன்னா எங்க வானத்திலே கட்டிருக்க மாதிரி கட்டிருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சிலாக்குடியிலேருந்து ஒரு ஒரு சில வாசனை திரவம் மாதிரி வந்துட்டு இருக்கும். அது வந்து காமத்தை மேலும் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ முருகன் போயிடுவாரு. இப்போ எவி வந்து திரும்ப அவரோட குளத்துக்கு போயிடுவாரு. இப்போ ஊரெல்லாம் தேடிட்டு இருப்பாரு, முருகன் எங்க முருகன் வருவான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. என்னாகும், எப்பி போயிட்டு இருக்கும்போது ஏதோ நிறைய பேர் தேடிட்டு போற மாதிரி ஏதோ சத்தம் வரும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வள்ளியோட குல மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பொண்ணு காணாமனு சொல்லி தேடிட்டு எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து டவுட் இருந்தாரு, ஐயோ இவங்க வந்து அந்த மலைப்பகுதி பக்கம் போயிட்டாங்கன்னா முருகன் எப்பயும் இருக்கிற பாத்திரங்களே ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் எம்பி, திரும்ப வந்து அந்த வள்ளியோட அப்பா அம்மா அவங்களோட குல மக்கள் இருக்கிற இடத்துக்கு ஓடுவாரு. ஓடிட்டு சொல்லுவாரு என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை என்னோட எங்கள் குலத்தலைவரோட பொண்ணு வள்ளி வந்து காணாமல் டெய்லி வந்து இங்கே இருக்கிற இடத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற தோட்டங்கள் பாதுகாத்து போவாங்க. ஆனால் ரெண்டு நாளாக ஒரு நாளாக காணாமல் எல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னே இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். சரி சரி நீங்கள் இருங்க, என்னோட குளத்துலேயே ஆட்கள் இருக்க நான் போய் கூட்டு வரேன் சொல்லிட்டு போவார். இப்போ என்னன்னா முருகன் போகும்போது வந்து ஒரு சின்ன ஒரு புல்லு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பார். அந்த புல்லு மாதிரி ஒரு பூண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பார். அந்த பூண்டை போயிட்டு இருந்து தண்ணிக்குள்ள போட்டு அது வந்து ஒரு முறை முதிச்சு போயிருக்கிறமா வந்துடும். அது குடிச்சா உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய மிகப்பெரிய போதி தரக்கூடிய ஒரு 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 ரசாயனமாக ஒரு இதுவாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா இவர் போயிட்டு ஒரு பானையை தூக்கிட்டு விடுவார். இவரும் ஒரு ஃப்ரெண்டும் இங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, சரி நம்ம தனியாக போய் தேடினா ரொம்ப டைம் எடுக்கும், இவ்வளோ ஒரு மலையில் எங்கே போய் தேடுறது, சரி கூட ஆட்கள் இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் வரும்போது ஒரே ஆள் வந்து இவ்வளோ கோபம் ஆயிடும், நீ என்ன ஆட்கள் கூப்பிட்டு வரணும் ஒரே ஆள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி எப்பிட்டே கேட்பாங்க. இல்லை இல்லை வருவாங்க, நீங்கள் ரொம்ப தாகமாக இருப்பீங்க, இந்த இந்த நீராக கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாரு. என்னென்னா அந்த பூண்டு போட்டோடனே தண்ணியெல்லாம் அவ்வளோ இனிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இதாக இருந்தோடனே எல்லாத்தையும் குடிக்க வச்சுக்கோங்க. குடிச்சோன்னா இந்த மயக்கம் வந்துடும் ஒரு மாதிரி. அப்புறம் திரும்ப வந்து தண்ணி ஊற்றும், மறுபடியும் வந்து எடுத்து குடிக்க செய்வாங்க. அந்த அந்த ஒரு பழரசம் மாதிரியான உலகத்திலேயும் மிக உயர்ந்த ஒரு 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 டேஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே குடிப்பாங்க. மறுபடியும் குடிச்சு குடிச்சு என்ன பண்ணுவாங்க, பொண்ணே அப்படியே மறக்கிற அளவுக்கு வந்து இதை குடிப்பாங்க. இப்போ என்னன்னா குடிக்கும்போது தண்ணியில் அங்கங்கே தெளிச்சிடும், அந்த அந்த பழரசம் வந்து அங்கங்கே தெளிச்சிடும். இப்போ எல்லாரும் அப்படி கிளம்பி போயிடும். போனதுக்கப்புறம் அந்த வாசத்தையும் அந்த டேஸ்ட்டையும் பார்த்து நிறைய பாம்புகள்லாம் அங்கங்கே வந்து சேரும் அந்த இடத்துக்கு, அந்த அங்கங்கே இருப்பாங்க விட்டுருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ என்னாகும், அந்த பாம்புகள்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற பில்லில் வந்து தெரிச்சிருக்க அந்த தண்ணியில் வந்து குடிச்சு குடிக்க செய்வோம். அப்புறம் நாக்கில் அறுத்து அறுத்து இதாகவும் நாக்கில் பிடிச்சிட்டு போயிடும். இப்போ அந்த புல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாக்கறுத்தான் புல் சொல்லுவாங்க, சில வந்து தற்பை புல் கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் பூஜை இதெல்லாம் பண்ணும்போது கூட வைப்பாங்க இல்லையா, அது வந்து தற்பை புல் சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் பேர் வந்து நாக்கறுத்தான் புல். அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பழரசம் பட்டு அங்கே இருக்கிற இதெல்லாம் டேஸ்ட் ஆகிட்டு அதை பாம்புகள் வந்து நாக்கல் நாக்கி இதானதுனால சொல்கிறாங்க நாக்கறுத்தான் புல்னு சொல்லிட்டு. இப்போ என்னாகும், திரும்ப அவங்க சில நாட்கள் கழித்து முருகன் வள்ளி அவங்களோட காதலில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரில் வந்து சொல்லி முடிப்பாங்க. முருகன் அவர்களுக்கு முழுமையான ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த எம்பி அவரோட ஞாபகமாக அங்கே இருக்க ஒரு மலைப்பகுதி வந்து எம்பி ஊர் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வந்து அமைச்சாங்க. நல்ல வேலை முருகன் வள்ளி என வேறு வேறு குளங்கள் இருந்தாலும் காதலில் ஏற்றுக்கிற அளவுக்கான மலை மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஒருவேளை முருகன் வள்ளி இந்த காலகட்டத்தில் காதலிச்சிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, நாடக காதல் சொல்லி பிரிச்சிருப்பாங்க, இல்லை வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்தை உருவாக்கியிருப்பாங்க. இந்த சமுதாயமானது ஜாதி மறுப்பு திருமணங்களோ மற்ற குழந்தைகளோட இணைந்தோ இந்த மாதிரி ஒரு சக வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. இதை வந்து இந்த வரலாற்று நிகழ்வை இந்த இந்த புத்தகத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வேள்பாரியில் இருக்கிற இந்த மாதிரியான நிகழ்வுகளை இப்போ இருக்கிற சமகாலத்தில் என்னவா இருக்குது அப்படின்றத பேசுகிற அளவுக்கான வீடியோக்களை அடுத்தடுத்து பண்ண போகிறோம். உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காம லைக் பண்ணுங்கள். வேள்பாரி புத்தகம் நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.